இந்த எபிசோடு நமக்காக வழங்குபவர் எஸ்எஸ் ஃபேன்சி கலெக்ஷன், இம்ப்ரெஸ் யுவர் பார்ட்னர், பிரீமியம் குவாலிட்டி நெக்லஸ், கம்மல், கிட்ஸ் ஃபேஷன் குழந்தைகளுக்கு தேவையான வகை வகையான ஆடை வகைகள், விமன்ஸ் ஃபேஷன் சாரீஸ் சுடிதார் டாப்ஸ் இன்னர்ஸ் போன்றவை வகை வகையான டிசைன்களில் கிடைக்கின்றது. இவர்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்து வருகிறார்கள். இவர்களிடம் போஸ்டரில் உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான டிசைன்களில் தேவையானதை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இந்த எபிசோடை இணைந்து வழங்குவோர் மெஜசின் ஷீட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சோலார் ஸ்ட்ரக்சர். உங்கள் வீடு மற்றும் விவசாய நிலங்களுக்கு தேவையான சோலார் ஷீட் மெட்டல் மொத்தமாகவும் தரமானதாகவும் இவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். மெஜசின் நிறுவனம் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நவீன இயந்திரங்கள் கொண்டு சோலார் மெட்டல் மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக உற்பத்தி விலைக்கே பெறலாம். தேவைப்படுவோர் போஸ்டரில் உள்ள மெஜசின் நிறுவனத்தின் அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம். நாளை முதல் டாஸ்மாக் மதுக்கடைகள் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும் என்று தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அறிவித்திருக்கிறது. டாஸ்மாக் திறக்கப்படும் நேரத்தை மாற்றியமைத்து தற்போது அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இந்த பாரதிவாரு எல்லாம் பக்காவா பிளான் பண்ணியாச்சு. இந்த வாக்கிய ஓரத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு தான் திருவத்தா சரக்கடிக்க இந்த வழியா தான் வருவான். சப்போஸ் அவன் ஒயின் ஷாப் வரலனா? அவன் கையில பணம் இல்லைனாலும் பார்ல அக்கௌண்ட் வச்சு குடிக்கிற ஆளு. நாளைக்கு பாரு, கண்டிப்பா 12 மணிக்கு இந்த வாக்கிய ஓரமா வருவான். நீயும் நானும் இந்த வாக்கிய ஓரத்துல இருக்கிற பாலத்துக்கு அடியில மறைஞ்சிருந்தா அவன் அட்டாக் பண்றோம். அவன நாம தான் அடிச்சு தெரியக்கூடாது. மூஞ்சி மேல துண்ட போட்டு மூடி அடிக்கலாமா? இப்படி புத்திசாலி தனமா கேப்பன்னு எனக்கு தெரியும். நீ இந்த மேப்ப பாரு, இது எங்க தாத்தனோட கோமண துண்டு. நீ மேப்ப பாரு, பிளான நான் பாத்துக்கிறேன். அவன் இந்த வாக்கியா வழியா நடந்து போயிட்டே இருப்பான். அப்ப நீ சத்தம் இல்லாம அவன் பின்னாடியே வந்து இந்த துண்டை போட்டு அவன் மூஞ்சி மூடிடு. நானு இந்த பக்கமா ஓடி வந்து அவனை அட்டாக் பண்ணிடுறேன். முக்கியமா தளத்துல 10 குத்து, முதுகுல 4 குத்து குத்திடுறேன். ஏய், இதெல்லாம் பத்தாதுடா. வேற ஏதாவது மாதிரி பண்ணுடா. அவன பெருசா ஏதாவது பண்ணுடா. அத இந்த கோமண துண்டு பாத்துக்கோ. இது சாதாரண கோமண துண்டு நினைச்சியா? எங்க தாத்தா நாராயணோட கோமண துண்டு. டேய், அந்த கிழவ செத்து பல வருஷம் ஆச்சுடா. ஆமா, எங்க தாத்தா செத்து பல வருஷம் ஆச்சு. ஆனா எங்க பாட்டி எங்க தாத்தா ஞாபகமா இந்த கோமண துண்ட பதப்படுத்தி ஐஸ் கியூப் உப்பு கார்பன் கெமிக்கல் இதெல்லாம் போட்டு பத்திரப்படுத்தி இரும்பு போட்டிக்குள்ள பாதுகாப்பா வச்சிருந்தது. டேய் கேசவா, இந்த துண்டுல கொரோனா வைரஸோட கொடூரமான வைரஸ் தான் இருக்குடா. ஆமாடா, திருவத்தான தட்டுறோம் தூக்குறோம். பிரபா, இதான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா என்ன விஷயம் சொல்ல? கண்ணனா, இவ்வளவு நாளா கதை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப ஒரு அருமையான கதை கிடைச்சிருக்குதுண்ணா, அதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். சூப்பர்டா தம்பி, எங்க கதையை சொல்ல? சரி வாங்க, உட்காந்துட்டு பேசலாம். கண்ணனா, நம்ம திருவாக்கம் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே, தெரியாத மாதிரி கேக்குற. ஊருக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா திருவாக்கம் லைஃப்ல நடந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்தணும்னா? என்னடா சொல்ற, புரியலையே. திருவாத்தா வாழ்க்கையில நடந்த விஷயத்தையும் இதுக்கு மேல நடக்க போற விஷயத்தையும் கதையா எழுதி வெப் சீரிஸ் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது ரொம்ப ரிஸ்க் பிரபா. வேண்டாம், வேற ஏதாச்சும் கதை இருந்தா எழுது. ஏன்னா அந்த திருவாத்தான பிரச்சனை கதையில கூட பிரச்சனை இல்ல. ஆனா அதுல வந்துட்டு திவாகரும் கேசவனும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆமா, அவங்கள பத்தி தான் எழுத போறேன். அவங்கள பத்தி தான் முக்கியமா கதையில கொண்டு வர போறேன். சரி பிரபா, என்னால என்ன காரியம் நடக்கணும் சொல்ல. இனிமேல் நீங்க டெய்லியும் திருவாத்தனை ஃபாலோ பண்ணி அவன் என்ன பண்றான் எங்கெல்லாம் போறான் அப்படிங்கறத எனக்கு போன்ல அப்டேட் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் கதையை சுவாரஸ்யமா கொண்டு போக முடியும். நீ தெளிவாதான் பேசுற, அப்ப எனக்கு சொருக்கு பாக்குறிய. நியாயமா பிரபா? கண்ணனா, நீங்க ரிஸ்க் எடுங்க, உங்களை நான் ஹீரோவா மாத்திரம் பாருங்க. எப்பா சாமி, இந்த ஆட்டத்துக்கே நான் வரல, என்னை விட்டுரு.
அப்படியே போயிருந்தா இனிமேல என் மூஞ்சிலே முடிக்காத, இனிமேல ஏதாவது சான்ஸ் வேணும், நீ முன்னாடி வந்து நின்னு பாரு, உன்ன கவனிச்சுக்கிறேன். சத்தியமா வரமாட்டேன். உனக்காக ஒரு கதை ரெடி பண்ணி வெப் சீரிஸ் பண்ணி உன்னை ஹீரோவை வச்சு பெரிய ஆள் ஆக்கலாம்னு பார்த்தா நீ என்னையே கழட்டி விட்டு போற பத்தியா? பாத்துக்கலாம் போ. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி ஸ்டாரா ஆயிடுவோமோ? சரி பிரபா, என்ன போ கெஞ்சற, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன வச்சுதான் ஹீரோவா படம் எடுக்கிற? ஓகேவா? உங்களை வச்சுதான் கண்டிப்பா பண்ண போறேன். நான் சொன்னதை இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க, சரியா? சரி பிரபா, பாத்துக்கலாம். நினைச்சா நம்ம சாவு அவன் கையில தான்டா அவன் துப்பாக்கி தூக்கின பிறகு இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ இந்த கண்ணனோட கண்ணே சந்தேகப்படுறியா? சொல்லு பிரபா. கண்ணா, எடப்பாடி ஸ்கூல்ல கண் சிகிச்சை முகாம் போறட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க தான் வேலை இல்ல, உங்களுக்கு வேலை இல்ல. கண் சிகிச்சை பாருங்க, கண்ணா சரி பண்ணி போங்க. செய்யறோம், தரமா செய்யறோம், ஆரம்பிச்சிட்டோம்ல. இனி நம்மளா அந்த திருவாத்தாளான ஒரு கை பாத்துறோம். உன்னோட பஞ்சு வேலை ஒன்னும் குறைச்சிடலடா.
நீயே உன் தாத்தா கோமட்டு மேல வச்ச நம்பிக்கைய நம்ம மேல வச்சிருக்கணும். இல்ல பிரபா, இது முன்னாடி கண்ணு படத்துல வர விசால் மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல, எனக்கு நல்லாதான் தெரியுது. சத்தியமா நான் பார்த்தேன். வேணா பாரு, என்ன சந்தேகம் தான் கண்ண பாரு. இந்த கண்ணுல நீ பார்த்த? ஆமா பிரபா, பாரா. போனானோ, போய் வேலையை போறான். போனா சும்மா இங்க பாரு, பொம்மை துப்பாக்கி டிஸ்கோல் போடா பைத்தியம். ஒரே ஒரு குவாட்டருக்கு மட்டும் காசை கொடு, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறேன். பாலாஜி, ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு நாள் உன் கம்பெனில ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணிட்டு உன் பேக் நிறைய பணத்தோட வருவேன். இதே இடத்துல ரெண்டு பேரை நான் செட் பண்ணி உன் கம்பெனி பணத்தை ஃபுல்லா நான் வந்து வழிப்பறி பண்ணல வழிப்பறி பண்ணுவேன். உன் கம்பெனி உன்னை வேலையை விட்டு தூக்கும். அந்த துக்கத்துல நீ நாண்டுகிட்டு சாவ முடியாம குடிக்கிறதுக்கு காசு இல்லாம என்ன மாதிரி நீ நான் ரோட்ல வந்து நிப்படா, அது என்னோட சாபண்டா. ரொம்ப வாய் பேசுற, ஒரு நாள் தனியா சிக்குவேன்.